நம்ம ஃபிசிக்ஸ் கோமே சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இது நீட்டுக்கு தேவையான ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்று. ஹைட்ரஜன் அணுவினுடைய அளவு, ஹைட்ரஜன் அணுவினுடைய அளவு 10^-10 மீட்டர். செகண்ட் ஒன்று, புரோட்டான்களும் நியூட்ரான்களும் எதனால் ஆனது? புரோட்டான்களும் நியூட்ரான்களும் குவார்க்குகளால் ஆனது. தேர்ட் குவஸ்டின், ஜே ஜே தாம்சன் மாதிரி தர்பூசணி பழத்தினுடைய மாதிரி போல இருக்கும், அதான் ஜே ஜே தாம்சன் மாதிரி. அடுத்து ஃபோர்த் ஒன்று, நிலைமின்னியல் அமைப்பு ஒன்றில் சமநிலை புள்ளிகள் இருக்க இயலாது அப்படிங்கிறது இயன்சா தேற்றம். அந்த தேற்றம் தான் இது, நிலைமின்னியல் அமைப்பு ஒன்றில் சமநிலை புள்ளிகள் இருக்க இயலாது. அடுத்து ஃபிஃப்த் ஒன்று, மோதல் காரணிக்கான ஃபார்முலா. மோதல் காரணி பி ப்ரொபோஷனல் காட் தீட்டா பை டூ. அப்போ பி ஈக்குவல் டு கே காட் தீட்டா பை டூ. தீட்டா அப்படிங்கிறது சிதறல் கோணம். கேவோட மதிப்பு வந்து 1/4 பை எப்சிலான் 0 இன்ட்டு 2ZE² / MV02. அடுத்து ஆறாவது, கோண உந்த குவாண்டமாக்கல் அல்லது குவாண்டமாக்கல் நிபந்தனை அப்படிங்கிறது எல் ஈக்குவல் டு என் கச்சுபார். கச்சுபார் ஈக்குவல் டு கச்சு பை 2π. அதில் எல்லோட வெல்யூ வந்து என் கச்சுபார் பை 2π. 7, டெல்டா ஈக்குவல் டு இ இறுதி மைனஸ் இ தொடக்கம், இறுதி ஆற்றல் மைனஸ் தொடக்க ஆற்றல். டெல்டா இ ஈக்குவல் டு கச்சி நியூ அப்படின்னு சொல்லலாம். நியூக்கு பதிலாக நம்ம சிபை லேம்டா போட்டோம்னா டெல்டா இ ஈக்குவல் டு கச்சி சிபை லேம்டா. அடுத்து 8th, 2πr ஈக்குவல் டு என் லேம்டா. இதில் லேம்டாவோட மதிப்பு வந்து கச்சி பை எம்பி. அப்போ 2πr ஈக்குவல் டு என் கச்சி பை எம்பி. இந்த லேம்டா போல கச்சி பை எம்பின்னு போட்டுருவோம். போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஆர் மட்டும் இதில் எடுத்தீங்கன்னா என் கச்சி பை 2π. அப்போ கச்சி பை 2π போல் நம்ம கச்சி பார் போட்டுடலாம். எம்பிஆர் போல் எல் போட்டுடலாம். அப்போ எல் ஈக்குவல் டு என் கச்சி பார் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 9th, எலக்ட்ரானின் சுற்றுப்பாதையினுடைய ஆரம், அதுக்கான ஃபார்முலா ஆர்என் ஈக்குவல் டு எப்சிலான் 0 கச்சி ஸ்கொயர் பை எம் இ ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர் பை இஜெட். இல்லை ஆர்என் ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கெல்லாம் a0 நம்ம மார்லி வேல்யூ a0 போட்டோம்னா R0 RN ஈக்குவல் டு a0 (n²/z). அடுத்து 10th, போர் ஆரம், அந்த a0 அப்படிங்கிறது போர் ஆரம், அதோட மதிப்பு வந்து நம்ம மேலே சொன்ன மாதிரி எப்சிலான் 0 கச்சி ஸ்கொயர் πme². இதோட வேல்யூஸ்லாம் நம்ம போட்டு அடிச்சு போட்டோம்னா அதோட ஆன்சர் வந்து 0.529 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து 11, ஒரு போரோட மதிப்புங்கிறது 0.53 ஆம்ஸ்ட்ராங். இந்த a0 அப்படிங்கிறது தான் ஒன் போரோட மதிப்பு, இதைத்தான் நம்ம 0.53 ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறோம், ஒரு போரோட மதிப்பாக. அடுத்து 12th, 8th வட்டப்பாதையின் எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கான சமன்பாடு இஎன் ஈக்குவல் டு -me^4/8 εs²/εs02 இன்ட்டு 1/n²/J. இதில் நீங்கள் இந்த வேல்யூலாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு இஎன் ஈக்குவல் டு -13.6/1/n²/eV. அடுத்து 13, ஒரு ரிட்பர்க் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு ரிட்பர்க்கோட வேல்யூ வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து 14, கிளர்வு ஆற்றல் இஐ ஈக்குவல் டு E2 - E1. அடுத்து கிளர்வு மின்னழுத்தம் E1 ஈக்குவல் டு EV1, அதில் V1 ஓட மதிப்பு வந்து V1 ஈக்குவல் டு 1/E E1 வோல்ட்.